सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवतौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् श्लोकं 16 मेधावी पुरुषो विद्वान् ऊहापोह विचक्षणः अधिकार्यात्मविद्यायाम् उक्तलक्षणलक्षितः मेधावी पुरुषो विद्वान् ऊहापोह विचक्षणः अधिकार्यात्मविद्यायाम् उक्तलक्षणलक्षितः விவேக சூடாமணி 16 ஸ்லோகம் மட்டும் இப்போ பார்த்துருக்கோம். அதில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ஒரு சீக்கர் ஒரு சாதகன் அவனுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், யார் அந்த சீக்கர் சாதகன் அப்படின்னா யார் வந்து தன்னுடைய லட்சியத்தை முடிவு பண்ணியிருக்கானோ, யார் வந்து கோலை வந்து செட் பண்ணியிருக்கானோ. அடுத்த கேள்வி, என்ன கோல்னு கேட்க தோணும், கண்டிப்பாக கேட்கணும். நிறைய கோல் இருக்குது, நான் ஒரு கம்பெனி வச்சு பெரிய சிஇஓ ஆகணும், நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், கொஞ்ச நாளில் மாறும், நான் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும், பாரதத்தில் வந்து செட்டில் ஆகணும்னு மாறும்னு நினைக்கிறேன். அப்படி நிறையா லட்சியம் இருக்கும். வேதமே வந்து அர்த்த காம தர்ம அப்படின்னு மூணு புருஷார்த்தத்தை கொடுக்கறது, கடைசியாக மோட்ச புருஷார்த்தத்தை கொடுக்கறது. அப்போ மனுஷ ஜென்மாவுடைய விசேஷ லட்சியம் என்ன அப்படின்னு சாஸ்திரோத்தமாக கேட்டு தெரிஞ்சுண்டு புரிஞ்சின்றவன் மோட்சம்தான் என்னுடைய லட்சியம்னு முடிவு பண்ண அந்த சீக்கர் அந்த சாதகன். அப்போ சீக்கர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறான்னு அர்த்தம். அந்த சர்ச்சுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயத்துக்கான முயற்சி எஃபர்ட்டு கண்டினியூஸாக எடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ என்ன இந்த சர்ச்சு, என்ன இந்த தேடுதல் அப்படின்னா அதையும் தெரிஞ்சவன் சாதகன். இந்த சர்ச்சு மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ச்சு. என்ன கூகுளில் வந்து நீங்கள் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணல அப்படின்னா டக்குன்னு அதோடைய பிக்சரோடு சேர்ந்து அதோடைய டீட்டெயில்ஸ் அப்புறம் ரிவ்யூ அப்புறம் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க எல்லா சேரு, இந்த சேரை நீங்கள் போய் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ விதமான சேர் வரும்,
என்ன 100 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1 லட்சம் ரூபா மட்டும் கூட சேர் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வண்டி ஓட்டுற மாதிரியே சேர் இருக்கு, சில இடத்துல வீலோட நிறைய சேர் இருக்கு. அப்போது இந்த சர்ச் வந்து அந்த மாதிரி கூகுளில் போய் தேடிடலாமா? இல்லை எனக்கு அந்த ஃபோட்டோலாம் காட்டுறது அது மாதிரி எனக்கு பார்த்துடலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அப்படி இருந்தால் வசதியாக இருக்குமோ ஒன்றுவோ தெரியல. இந்த சர்ச் மட்டும் ஒரு ஆப்ஜெக்டை சர்ச் பண்ணுற மாதிரி, ஒரு பொருளை சர்ச் பண்ணுற விஷயம் கிடையாது. இது வந்து யார் சப்ஜெக்டோ எல்லா ஆப்ஜெக்டையும் யார் வந்து அப்சர்வ் பண்ணி யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறானோ அவனை பற்றின சர்ச், அல்லது என்னை பற்றின சர்ச், நான் யாருங்கிற குவெஸ்ட். நான் யாருங்கிற குவெஸ்ட் வந்து சம்திங் வெரி யூனிக். அதை சர்ச் பண்ணுறவாளுக்கு மட்டும்தான் அது புரியும். அப்போது அப்படிப்பட்டவன் முமுக்ஷு அப்படின்னு சொல்கிறோம், இல்லை மோக்ஷ இச்சு, மோக்ஷத்தை நாடி இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கவன் சாதகன். அவனுக்கு என்ன, எப்படி இந்த ஞானத்தை அடையணுங்கிறத பார்த்தோம். ஞான யோகத்தினால தான், ஞான விசாரத்தினால தான் ஞானம். அப்போது ஒரு குருக்கிட்ட போய் நீண்ட காலம் இந்த விஷயத்தை கேட்டு புரிஞ்சுண்டு, அதுலேருந்து வரக்கூடிய நிறைய டவுட்ஸை அவர்கிட்டயே கிளாரிஃபை பண்ணிண்டு, இதையே வந்து வாழ்வுதோறும் நாள்தோறும் நித்தியமாக இதை அசிமுலேட் பண்ணுறது ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம், அது ஞான விசாரமாகும். அதுதான் ஞான யோகம். அது டைரக்ட் மீன்ஸ் சாக்ஷாத் சாதனா. இந்த ஞான விசாரத்துக்கு சில குவாலிஃபிகேஷன் தேவை. குரு சொன்னால் புரியணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படி தான் இருக்கு இப்போது லைஃப்பில். நீங்கள் என்ன, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் எப்படி கேட்குறது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானா, நீங்கள் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லுங்களே, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நமக்கு வரும். யாரையும் தப்பு சொல்லலை, இது நேச்சுரலாக நம்மளுடைய மேக் அப்படி இருக்குது, நம்மளுடைய மைண்ட் அப்படி இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து வேதத்தோடைய விஷயத்தை தான் சொல்லப்படுறது, வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் நான் தேடிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு வேத சாஸ்திர பிரமாணத்துக்கு வேலிடிட்டியை கொடுத்து அதை வந்து சொல்கிறவர்கிட்ட ஸ்ரத்தையோட கேட்டு இதுதான் விஷயம்னு அதே லைனில் நம்ம விசாரம் பண்ணணும். ஸோ பேசிக்காக குவாலிஃபிகேஷன் வேணும் இந்த பக்குவத்துக்கு. அதுக்கப்புறம் இன்டெலெக்ட் வேணும். சில பேர் இவனுக்கு படிப்புலாம் சரியாகவே வரலை, என் பாடசாலைக்கு அனுப்பிச்சிடலாம், அது ரொம்ப தப்பு. அது ஆக்சுவலாக அங்கே போய் கண்டுபிடிப்பாவன் இங்கேயே படிச்சிருக்கலாம் போல இருக்குன்னு. ரொம்ப டிஃபிகல்ட்டு, எவ்வளோ அத்தியாயம் பண்ணி பார்த்துருக்கேலோ, வெறும் தயிர் சாதம் தான் போடுவா, பீட்ஸா பர்கர் ஸ்விக்கி எல்லாம் கிடையாது அங்கே பாடசாலையில், வெறும் தயிர் சாதம் கொஞ்சம் ஏதாவது. ஒரு இடத்துல ஒரு கதையே இருக்கு உபநிஷத்தில் வருது, அந்த பாடசாலையில் இருக்கிற பையன் என்ன, இவ்வளோ நாள் பாடசாலையில் படிச்சிருக்கான், என்ன இன்னைக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கு. அங்கே குரு மாதா சொல்கிறா, உனக்கு இன்னையோட முடிஞ்சிருது, நீ இன்மே குவாலிஃபை ஃபார் கிரகஸ்தாசிரமம். இப்போ பிரம்மச்சாரி ஆனவன் வந்து எல்லா விதமான இந்திரிய விஷயத்துலேருந்து அவ்வளோ கட்டுப்பாடோட நியமமாக இருக்கணும், அது தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து மனசு வந்து வேதத்தில் போகும், அத்தியாயனம் பண்ண முடியும், அந்த விஷயத்தை கிரகிக்க முடியும். எனிவே இது வந்து சைடு டாபிக்கு, புரியுறது இல்லையா? அப்போது இன்டலெக்ட் வேணும், புத்தியார் புத்தி வேணும். அப்போது மேதாவியாக இருக்கணும், வித்வானாக இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன ஜெனரல் குவாலிஃபிகேஷனை சொல்கிற விஷயத்தில் எதை எடுத்துக்கணும் எதை ரிஜெக்ட் பண்ணணும், கிளியராக கிளாரிட்டி இருக்கணும், இதுதான் என்னுடைய லைஃபோட கோலு, அதுக்கு இதுதான் சாதனம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கணும். சொல்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், திரும்பி யோசிக்க தெரியணும். இப்படி தான் சொல்லியிருப்பார் அப்படி நம்மளாக ஒரு கன்க்ளூஷனில் போகக்கூடாது. அப்படி மேதாவியாக இருக்கணும், வித்வானாக இருக்கணும், சொல்கிறக்கூடிய லாங்குவேஜ் புரியணும், என்ன பாஷை புரியணும், அதுக்கப்புறம் என்ன லாஜிக்கு எனக்கு யோசிக்க தெரியணும். இப்போ நான் அனித்தியம் அப்படின்னு சொன்னேன்னா அந்த வார்த்தை புரியணும், அந்த வார்த்தை ஏன் அனித்தியம் அப்படின்னு உங்களால் யோசிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, வேறு விஷயத்தில் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பண்ணிட்டுருக்கோம். கரெக்டா? நம்ம அதில் ஒரு கார் வாங்கணும், இல்லை ஹவுசிங் லோன் போட்டு ஹவுஸ் வீடு வாங்குகிறோம், என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறோம், பண்ணுறோமா இல்லையா?
ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து ஒரு ஒரு ஆஸ்பெக்டையும் செக் பண்ணி லீகல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த வீடோட வாஸ்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அலசி ஃபுல் என் டு என் செக் பண்ணி திஸ் இஸ் கரெக்ட். அதை சாஸ்திரத்தில் பண்ணு, சொல்கிற டீச்சிங்கில் பண்ணு, உனக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி தான் ரீயூஸ் பண்ண சொல்கிறோம், டைரக்ட் சேனலைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போது வித்வானாக இருக்கணும், இந்த விஷயத்தில் எல்லாம் புரியணும், சரியாக கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் சொல்கிறார். 16 வந்து மேதாவி வித்வான் ஊஹா போக விலக்ஷணா. ஊஹா போக அப்படின்னா அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி என்னது இது அப்படின்னு இருக்கும். எந்த விஷயத்தை நான் எடுத்துக்கணும், எதை வந்து உதாரணம், அந்த உதாரணம் எது தாத்பரியம், எது அர்த்தவாதம், எது எசன்ஸு, எந்த எசன்ஸை சொல்கிறதுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக சொல்கிறா அப்படிங்கிற டிஸ்டிங்ஷன் பண்ணி இதுதான் தாத்பரியம்னு எடுத்துக்கணும். அதுக்கு பேர் ஊஹா போக. எதை எடுத்துக்கணும், எதை விடணும் அப்படி சொல்லிட்டு அதிகாரிய வித்யாம் உக்த லக்ஷணா. இப்படிப்பட்ட அதிகாரி என்ன சொல்கிறாரு, உக்த லக்ஷண லக்ஷிதா. அது மட்டும் போராது, வரக்கூடிய ஸ்லோகங்களில் இன்னும் ஃபர்தராக இந்த டைரக்டாக இந்த ஞான விசாரத்துக்கு, ஞானத்துக்கு எப்படிப்பட்ட உனக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு இந்த டாப்பிக்கையை கண்டினியூ பண்ண போகிறாரு. நம்ம இப்போ 17 and 18 படிக்கலாம். விவேகினோ விரக்தஸ்ய சமாதி குணசாலினஹ முமுக்ஷோரேவ ஹி ப்ரஹ்ம ஜிஜ்ஞாஸா யோக்யதா மதம் சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனிஷிபிஹி ஏஷு சத்வேவ சந்நிஷ்டா யத்பாவேன சித்யதி சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனிஷிபிஹி ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி. முதல்ல 18 பார்த்துட்டு 17 போகலாம், சரியா? அப்போது இங்கே அத்த சத்வாரி சாதனானி கதீதானி. அப்போது என்ன அந்த ஃபர்தராக சொல்கிறக்கூடிய குவாலிஃபிகேஷன் அல்லது தகுதி, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, சத்வாரி, சத்வாரின்னு எவ்வளோ, 4. அத்த கதீதானி, அதை இப்போ சொல்ல போகிறேன். அதை கதீதானி சொல்லப்பட்டது மணிஷிபிஹி. மணிஷிபினா முனிவர்கள், மனுஷர்கள்னு சொல்லாமல் இங்கே மணிஷிபிக்கு அர்த்தம் வந்து முனிவர்கள், ஞானிகள். என்ன சொல்லியிருக்காளாம், இப்போ சொன்ன 16 சொன்ன குவாலிஃபிகேஷனோடு சேர்த்து அடிஷ்னலாக 4 விஷயம் சொல்லியிருக்கா. ஏஷு, அவை 4 விஷயமும் சத்ஸ்வேவ சந்நிஷ்டா, அது இருந்தால் தான் இந்த ஞானமானது ஏற்படும், ஞானத்துடைய பலன் ஏற்படும். சந்நிஷ்டா அப்படின்னா எப்பவுமே என்னுடைய ஸ்வரூபத்திலேயே நிலைத்து நிற்பது, அபைடிங் இன் செல்ஃப், பிரம்மஜான நிச்சய ரூபேன சந்நிஷ்டாக, நான் தான் அந்த பரமாத்மா. தத்துவமசியோட மகா வாக்கியம் அகம் பிரம்ம அஸ்மி. இந்த மகா வாக்கியத்தோடைய ஞானமாக எப்போ முடியும் அப்படின்னா, இந்த 4 விஷயம் சொல்ல போகிறோமே, அந்த 4 விஷயம் இருந்தால் தான் நமக்கு இந்த ஞானம், ஞான பலமானது ஏற்படும், அல்லது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனமானது ஏற்படுறதுக்கு இது ப்ரீ ரிக்விசிட்டாக இருக்குது, இது வந்து குவாலிஃபிகேஷன் தேவை. அப்படி எத் அபாவே ந சித்யதி, இது இல்லாமல் நீ என்னதான் நீ தேடினாலும், என்னதான் நீ படித்தாலும், இந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் இந்த ஞானமானது சித்திக்காது. அபாவே ந சித்தியதி, இது இல்லாமல் இட் இஸ் நாட் பாசிபிள், மோட்சமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சாதனான் எத்திர சத்வாரி கதீதானி மணிஷிபிஹி ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா எத் அபாவே. எத் அபாவேன்னு படிக்கும்போதே அதை பிரிக்கும்போது எத் அபாவே, தத் அபாவே
சத்வாரி நாலு விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் இந்த விஷயம் நசித்யதி. என்ன நசித்யதி? இந்த ஞானம் என்ன டாப்பிக்கை பற்றி பேசின்னு வரோமோ அந்த ஞானமானது ஏற்படாது. அப்போ என்ன அந்த நாலு விஷயம் அப்படின்னா, திரும்பி 17 நாலு விஷயம் சொல்றது முக்கியமா. விவேகினஹா, விவேகினஹான்னா முதல்ல விவேகம், முதல் விஷயம் என்னது நாலு விஷயத்துல? விவேகஹா. விவேகஹா அப்படின்னா கரெக்டா விவேச்சனம்னு அர்த்தம் இருக்கு, அல்லது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷனா? டிஸ்கிரிமினேஷன் நாங்கள் தப்பால இத்தனை நாள் கேட்டுப்பட்டிருக்கோம். இங்கே அதே டிஸ்கிரிமினேஷன் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நம்ம கேள்விப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே டிஸ்கிரிமினேஷன் வந்து பிரித்து பார்க்கும் சக்தி. எதை பிரித்து பார்க்கறது, எதை அனாலிசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ விவேகினஹா. அப்புறம் என்னது? விரக்தஹா. அவர் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி, ரொம்ப கஷ்டம் இருக்கு, வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. அந்த விரக்தி இல்லை இங்கே, சரியா? இங்க விரக்தஹா அப்படின்னா வைராகியஹா அல்லது விராகஹா, சரியா? வைராகியஹா அப்படின்னா டிஸ்பேஷன், சரியா? என்ன வைராகியம், இதோடைய அர்த்தம் என்ன, வேர்டு மட்டும் சொல்ற இல்லைன்னா வருது, எல்லாமே வருது, சரியா? அப்போ அடுத்தது மூணாவது வந்து ஷமாதி, ஷமாதினஹா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஷமாதினஹா அப்படின்னா ஷம ஆதி, ஆதின்னு என்ன இங்கிலீஷில் போடுறோமே, எக்ஸட்ரா எக்ஸட்ரா போடுறோம்ல, ஷம ஆதி. அப்போ ஷமாவோட சேர்ந்து நிறைய விஷயம் இருக்கணும், கரெக்டா? இங்கே சொல்கிறது வந்து ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஐயோ நான் பாதி எழுதிக்களை விட்டுட்டேன்னா திரும்பி சொல்லுவோம், அதை கவலைப்படாதீங்க. இது எவ்வளோ ஆச்சு இப்போ சொன்னது? ஷமாதீனஹா 5-6 ஆயிடுது. 4 தானே சொல்கிறேன், 6 சொல்கிறேலே பாருங்க. அடுத்தது முமோக்ஷு, 4வது என்னது? முமோக்ஷு. அப்போது விவேகா, வைராக்கியா, ஷமாதி, ஷட்க சம்பத்தி, அப்புறம் முமோக்ஷு, 4 இந்த 4 விஷயமும் என்ன? சாதன சதுஷ்டயம். இதுக்கு பேர் என்னது? சாதன சதுஷ்டயம். எங்கெல்லாம் நான் சாதன சதுஷ்டயம் சொல்றேனோ இந்த விஷயம் நீங்க தயவு செய்து ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா சாதன சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் சொல்லிண்டே இருப்போம். எப்போ மட்டும் இந்த விவேக சூடாமணி முடியற மட்டும் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க இன்ட்ரெஸ்டோட வந்தேன்னா சப்போஸ் உபநிஷத்துலாம் எடுத்தோம்னா அங்கேயும் இதை சொல்லுவோம். தனியாக ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அங்கேயும் இதை சொல்லுவோம். ஏன் எப்படி சொல்கிறேன் இதை அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபண்டமெண்டல், சரியா? இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். அப்போது இந்த சாதன சதுஷ்டயம், இதை ரெண்டு ஸ்லோகத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த சாதன சதுஷ்டயம் இல்லாமல் அல்லது இந்த எலிஜிபிலிட்டி, இந்த தகுதி இல்லாமல் நீ எந்த மோட்சத்தை நாடி என்னெல்லாம் விஷயம் படிச்சுட்டு இருக்கியோ இந்த சாஸ்திரத்தை, இந்த ஞானமானது உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். பேசிக்காக இந்த விஷயம் தகுதி இருக்கணும். அப்போது இந்த விவேகம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஸ்லோகத்தில் ஒன்று அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே சொல்லப்படும். அப்போது இப்போ பார்க்கக்கூடிய ஸ்லோகம் வந்து என்ன ஸ்லோகம்? ஸ்லோகம் 19. ஆதௌ நித்யா நித்ய வஸ்து விவேகஃ, விவேகஃ பரிகம்யதே, விவேகஃ பரிகண்யதே இஹா முத்ரஃ பலபோக விராகஸ்ததனந்தரம் ஷமாதிஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வமிதி ஸ்புடம். ஆதௌ நித்யா நித்ய வஸ்துஃ விவேகஃ பரிகண்யதே இஹா முத்ர பல போக
விராகஸ்ததனந்தரம் சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வமிதி ஸ்புடம். சில பேர் கேட்டா, இன்னொரு வாட்டி படிங்கோல, எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆட்டோம், இங்கேதான் படிக்கிறோம் போல இருக்கு, வீட்டில் போய் படிக்க மாட்டேங்கிறோம். அதனால ரெண்டு தடவை சொல்றேன். இவர் சில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சரியா படிக்கல, அதனால ரெண்டு தடவை, அப்படி இல்லை. சரியா, ஒரு தடவை சொன்னா போதும், ரெண்டு தடவை சொன்னா சில பேர் ஆசைப்பட்டதுனால, ரெக்வெஸ்ட் பண்ணதுனால ரெண்டு தடவை சொல்றோம். சரி, ஓகே, எல்லா இடத்துலையும் டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டே போயிடணும்னா. அப்போ இங்க ரொம்ப அழகா என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறும் வேர்டை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். போன ஸ்லோகத்தில் சாதன சதுஷ்டயம்னா என்னெல்லாம் அப்படின்னு புல்லட் பாயிண்ட்ல சொன்னார். இங்கே ஒன்னொன்னத்தையும் எடுத்துட்டு என்னென்ன சொல்ல போற, சொன்ன விஷயத்த ஃபர்தரா ஒரு ஒரு ஸ்லோகமா எக்ஸ்பேண்ட் பண்ண போற. சரியா, அதனால ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ஆதோ சொன்ன மாதிரி சாதன சதுஷ்டயம் நித்ய அனித்ய வஸ்து விவேகா பரிகண்யதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது விவேகானா என்ன, நித்ய அனித்ய வஸ்து இது விவேகா, நித்யாநித்திய வஸ்து விவேகான்னு சொல்லுவோம். விவேகானா எது நித்தியம் எது அனித்யம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு, அந்த அறிவுக்கு பேரு விவேகம். அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன் சொன்னோம் இல்லையா, பிரிச்சு பார்க்கறது அனலைஸ் பண்றது எல்லாம் பேசினோம் நம்ம. இங்க எது நித்தியம், நித்தியம்னா தெரியுமோ நம்ம, நமக்கு நித்தியம் எங்க பழக்கம்னா, என்னடா எப்படிடா இருக்க, நல்லா இருக்கேன், ஏதோ போயிட்டு இருக்கு, நித்திய கண்டா பூர்ண ஆயுஸ் அப்படி சொல்றோம்ல, அந்த நித்தியம் தான் நமக்கு தெரியும். நித்தியம்னா டெய்லி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க நித்தியம்ங்கிறது வந்து எது பர்மனண்டோ, என்ன மாதிரி பர்மனண்ட், என்னடா வேலை எப்படி இருக்கு, புதுசா வேலை சேர்ந்துட்டு எப்படி இருக்கு, ஆ எக்ஸலண்டா இருக்கு, நல்லா இருக்கு, ப்ரொபேஷன் முடிஞ்சது, என்ன இப்ப பர்மனன்ட் பண்ணிட்டா, கரெக்டா, பர்மனண்டா தான் பழக்கம், அந்த பர்மனண்டா வேலை, பர்மனண்டா ரிட்டையர் ஆற மட்டும் வேலை இருந்துருத்துன்னா மேபி நம்மளோட டெஃபினேஷன்ல அது பர்மனன்ட்னு சொல்லலாமோ என்னவோ, ஆனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டையர்னா அது வேலை இல்லைன்னு அர்த்தம், கரெக்டா, அதுக்கப்புறம் நிறைய வேலை வந்துடும், அது வேற விஷயம். இந்த ஆஃபீஸ் போற வேலை கிடையாது. அப்போ அந்த பர்மனண்டானா, அந்த பர்மனண்ட்டும் இல்லை. இது என்ன பர்மனண்ட், நிஜமாவே பர்மனண்ட், பர்மனண்ட் நிஜமா பர்மனண்டோடைய அர்த்தம் என்னவோ அந்த பர்மனண்ட், அல்லது எல்லா காலத்திலையும் தான் மாறாமல், எதனாலும் மாற்ற முடியாமல், எல்லா காலத்திலையும் எது இருக்கோ எது இருக்குமோ அது பர்மனண்ட். சரியா, இது பர்மனண்ட் அல்லது நித்தியம். அந்த மாதிரி ஏதாவது உங்களால யோசிக்க முடியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கோ, முதல் தடவை ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா நான் நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பேன், ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு தெரிஞ்சதுல, உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை மேபி நீங்க திங்க் பண்ணி சொல்லலாம், இப்ப சொன்ன பர்மனண்ட் எதுவா இருக்கும் அப்படின்னு வேணா ட்ரை பண்ணி வாங்கோ. சரியா, அது நிஜமாவே பர்மனண்டா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ நமக்கு இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த விவேகம் வந்து எது பர்மனண்ட் எது இம்பர்மனண்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது விவேகம் சொல்றது. எது இம்பர்மனண்ட், எது இம்பர்மனண்ட் கேட்டு இப்படி கேட்டுட்டேல், நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறுத்துவேனா, எல்லாமே நமக்கு இம்பர்மனண்டா இருக்கு. படி ஃபாஸ்டா ஏறிட்டு இருந்தேன் நான் 5 வருஷம் முன்னாடி, ஒரு படி ஏறமைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கிடுகிடுன்னு ஏறிடுவேன், இப்போ ஒரு படியில 2 கால் வச்சு ஏற வேண்டியிருக்கு. அப்ப என்ன புரியறது இதுல, என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் இம்பர்மனன்ட், அப்ப இருந்த சக்தி இப்ப இல்லை. சரி, என்னுடைய ரிலேஷன் உற்றார் உறவினர்லாம் எப்படி இருக்கா, அவளை முதல் நாள் எப்படி பார்த்தேனோ, எவ்வளோ சந்தோஷமா என்கிட்ட பேசினாலோ, ஒன்றும் அப்படிதான் பேசிட்டு இருக்கா. அப்படி யாராவது சொன்னா வச்சுக்கோங்க, சும்மா பொய் சொல்ற, நீ நம்புவான்,
கஷ்டமாக இருக்கு, மாறிண்டே இருக்கு ரிலேஷன்ஷிப்பு, அது இம்பர்மனண்ட்டாக இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஒன்றும் எல்லாம் ஒன்றும் ரொம்ப ஹானஸ்டான உண்மை என்ன, உறவு என்று சொல்லிருந்தால் அதற்கு பிரிவு என்று அர்த்தம் இருக்கு. அப்போ எங்கே நித்தியமாக இருக்குது? அநித்தியமாக இருக்கு. சரி, உனக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு? 5 வருஷம் முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னா நீங்கள் அவங்களால சொல்ல முடியும். அப்போ நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல அந்த காலம்லாம் நல்ல காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நல்லா இல்லைன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அதோடைய அதர் சைடும் பார்க்கணும். எனக்கு ஏற்படக்கூடிய துக்கம் அதுவும் இம்பர்மனண்ட்டாக இருக்குது, அது பாசிட்டிவாக எடுத்துப்போமே. துக்கமும் இம்பர்மனண்ட்டாக தானே இருக்குது. அப்போது எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விதமான திங்ஸ், அதுலேருந்து அனுபவிக்கக்கூடிய ஜாய். முதல் நாள் மொபைல் ஃபோன் வாங்கினா யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். நைட்டு ஒரு ஒன் ஹவர் 2 ஹவர் ஸ்லீப் போயிடும். அதில் எல்லா ஃபீச்சர் செக் பண்ணிட்டு, ஏண்டா இது ஒர்க் பண்ணலையடா, இது எப்படி பண்ணணும், ஒரு 2 நாள் அதுவே ப்ராஜெக்டாக இருக்கும். அப்போது அந்த மொபைல் ஃபோனு அந்த அந்த ஐட்டம் அந்த அந்த ஆப்ஜெக்டை வந்து எவ்வளோ சந்தோஷமாக டீல் பண்ணுறோம், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மொபைல் ஃபோன் எங்கே வச்சேன்னே தெரியலையே, அதை வேற எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, பாதி வேற அதை வேலையே பண்ணல. அப்போது அது கொடுத்த ஜாய் எப்படி இருக்கு, அல்லது அதுலேருந்து நான் ஜாயின் ஒன்று அனுபவிச்சேனே அது எப்படி இருக்கு, இம்பர்மனண்ட்டாக இருக்கு. முக்கியமாக ஒரு விஷயத்த பேசுவோம், பணம். பணம் எப்படி இருக்கு? பணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? செல்வம். செல்வோம் செல்வோம், எது போயிட்டே இருக்குமோ அது பணம். அப்போ அது நித்தியமா? அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா விதமான கர்ம பலன், என்னெல்லாம் நான் அடைஞ்சேனோ, எனக்கு என்னெல்லாம் சுத்தி இருக்கோ, எல்லாமே இம்பர்மனண்ட்டாக இருக்கு. இதற்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படித்தா இதை புரியும்? நான் கேட்குற கேள்வி புரியுறதா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து எல்லாரும் அக்ரிமெண்ட்டாக மண்டி ஆட்டியிருக்கோமே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எங்கே போய் நீங்கள் படிக்கணும்? சரி, இங்கே வந்ததுனால தெரிஞ்சதுன்னு ஒரு ஆன்சர் சொல்லலாம். நான் ஏதாவது புதுசாக சொல்கிறேன்னா, புதுசாக சொன்னால் எப்படி அப்படின்னு யோசிப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனுபவத்தை இங்கே சொல்லுறதோட விஷயம். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா இந்த விஷயம்? தெரியும், கரெக்ட். அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அனுபவமும் இந்த விஷயத்தை நீங்கள் டெரைவ் பண்ணலாமா பண்ண முடியாதா? ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இந்த விஷயத்தை உங்களால் கிரகிக்க முடியுமா முடியாதா? ஆல்ரெடி பண்ணதுனால தானே இப்போ என்கிட்ட நான் சொல்கிறத ஒத்துக்கிறேன், கரெக்ட். அப்போது இந்த அனித்திய தர்சனத்துக்கு எந்த சாஸ்திரமும் தேவையில்லை, உன்னுடைய ஓன் அனுபவமே போதும். என்ன அதை வந்து இப்படி இருக்கே, ஏன் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை, சக்தியும் இல்லை, சில நேரத்தில் பயமாகவும் இருக்கு. என் குருநாதர் கிளாஸ் எடுக்கும்போது ஆரம்ப காலத்தில் ஒரு மாமி வந்தா, எல்லா கிளாஸும் கேட்டுண்டா நன்னா, ஒரு 6 மாதம் 8 மாதம் ஃபுல்லாக சப்ஜெக்ட்லாம் கேட்டுட்டு, ஐயோ இது என்னால் முடியாது இந்த சப்ஜெக்ட். அதாவது இப்போ சொல்ல போகிறோம், வைராக்கியம் இதெல்லாம் பண்ணணும், அங்கே பற்று வைக்காத, இங்கே பற்று வைக்காத, இந்த மாதிரி இருக்காத, இந்த மாதிரி இருக்காத, ரொம்ப போய் ஒட்டிக்காத, ரொம்ப போய் ஈசிக்காத, ரிலேஷனில் எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மாமி என்ன பண்ணால், என்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது, நான் எல்லாரு கூடயும் சொல்ல உள்ளோன்னு எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவள் கிளாஸ்க்கு வரல. அந்த மாதிரி தெளிவாக முடிவு பண்ணணும். மாமன்ட்ட சொல்கிறார் ஒருத்தர், தன்னுடைய சொந்த மாமாட்ட, ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிற்த்திஹி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிற்த்திஹி. துரியோதனன் புத்திசாலி, இன்டலெக்சுவல் ஃபெலோ, என்ன அவனுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு தெரியும், ஆனால் எது கரெக்டோ அதை அவனால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்கிறான். தர்மம் எதுன்னு தெரியும், அதில் பிரவிற்த்தி பண்ண முடியல,
அதர்மமும் எதுன்னு தெரியும், அதை விட முடியல. புரியுது இல்லையா? இது ஃபண்டமெண்டல் தர்மா தர்ம விவேகம். இங்க நம்ம பேசுறது வந்து இம்பர்மனன்ட் பர்மனன்ட் பேசுவோம். அந்த இம்பர்மனன்ட் தான் நம்ம என்ன பண்றோம், அனித்யம். அனித்யம்னா அந்த சொல்லு உங்களுக்கு புரியும். ஒன்னு ரொம்ப முக்கியமா இப்போ இத்தனை நேரம் பேசின விஷயம் வந்து இந்த அனித்யம்ங்கிறது வந்து நாலேஜ், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவு, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஏற்படக்கூடிய நாலேஜ் அது. சரியா? அதை டீட்டெயிலா என்னங்கிறத ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்தது என்ன, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த அனித்தியமான விஷயத்துல சப்போஸ் நம்ம டிபெண்டா இருந்தோம், இப்ப நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ இதுல எல்லாம் நீங்க டிபெண்டா இருக்கேலா, எமோஷனலி, இன்டெலக்சுவலி, பிசிக்கலி, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க டிபெண்டா இருந்தேன்னா யாருக்கு கஷ்டம்? நீங்க புது போன் வாங்கியிருக்கேன் என்ன, நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல அந்த ஸ்கேனிங் இருக்கும், உள்ள அந்த காயின் டிக்கெட் வாங்கிட்டு நீங்க அந்த சைடு மெட்ரோ நீங்க யூஸ் பண்ணியிருந்தா தெரியும், டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஸ்கேனிங் மிஷின் ஏர்போர்ட்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கேனிங் மிஷின்ல உங்களுடைய பேகை போட்டுட்டு நீங்க உங்களை வந்து இப்படி ஸ்கேன் பண்ணுவான், அதுக்கப்புறம் அங்க போய் பேக் எடுத்துட்டு நீங்க ட்ரெயின் ஏறணும். அந்த இடத்துல எல்லாரோடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கும், பேக் எங்க வைக்கலாம், எப்போ உள்ள போலான்னு. அந்த நேரத்துல பாக்கெட்ல இருக்கிற போனை ஒருத்த எடுத்துட்டான், நான் இப்படி கிராஸ் பண்ணி வரேன், பேக் எடுக்க போறேன், போன் இங்க இருந்தது எங்க போச்சு அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள போலீஸ்காரன் கையில கொடுக்குறான், சார் அவன் வந்து சின்ன பையன் எடுத்துட்டான். சப்போஸ் அந்த போன் அப்படியே தொலைஞ்சு போயிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த போன் மேல நான் அட்டாச்மெண்ட்டோட இருந்து அந்த போன் எனக்கு இவா கொடுத்தது அவா கொடுத்தது அப்படின்னு அதுல நிறைய வந்து நிறைய சென்டிமெண்ட்லாம் ஏத்தி வச்சுட்டு டெய்லி அந்த போனை பார்த்தாதான் எனக்கு நாள் நல்லா இருக்கும், இப்படிலாம் நிறைய நிறைய ஆஸ்பெக்ட்ல நம்ம டிபெண்ட். போன் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு விஷயத்து மேல நான் டிபெண்டா இருந்து, ரிலேஷன்ஷிப் மேல டிபெண்டா இருந்து அந்த மாதிரி இருந்தேன்னா அதுல ஒரு கிளிச் ஏற்படும் போதோ, ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும் போதோ, இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி அங்கே நடக்கலையோ, இல்லை எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துருத்தோம்னா எப்படி இருக்கும் எனக்கு? டிப்ரெஷன், துக்கம், துயரம், கரெக்ட். அப்போ அனித்தியமான வஸ்து மேலே நான் எவ்வளோக்கு எவ்வளோ டிபெண்டாக லீன் பண்ணி இருக்கேனோ அவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் துக்கம் எனக்கு இருக்கு, கரெக்டா? ஒத்துக்கலாமா அது? அப்போ விவேகம்ங்கிறது வந்து எது அனித்தியம்னு தெரிஞ்சுண்டு எது நித்தியம்னு தெரிஞ்சுண்டு அந்த நித்தியத்தை பிடிச்சிக்கோ. சாதாரணமாக சொல்லுவோம்ல, பிடிச்சாலும் புளியங்கொம்ப பொடின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஏன் அப்படி சொல்கிறோம்? மாங்காய் மாமர கொலையை பிடிச்சா என்னாகும், பட்டக் 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 பட்டக்னு சேர்ந்து எல்லாம் மா அந்த மா ஒன்றும் எவ்வளோ விழுந்துருந்தோம் அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். புளியங்கொம்ப பிடிச்சா, அதாவது எது வந்து நித்தியமோ எது ஸ்டேபிளோ அதை நீ அது மேல நீ சப்போஸ் டிபெண்டா இருந்தேன்னா லாஜிக்கலா என்ன ஆகிறது, உனக்கு துக்கம் துயரமானது கிடையாதுங்கிற மாதிரி டெரைவ் பண்ணலாம். சரியா? இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கலாம், ஃபர்தரா பார்க்கலாம். அப்போ நான் வந்து செக்யூரிட்டி, என்னுடைய செக்யூரிட்டி, பீஸ் அண்ட் ஹாப்பினஸுக்கு எது நித்தியமோ அதை டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னா என்னது எது நித்தியம் எது நித்தியம், அந்த நித்தியம் என்னன்னு சொல்லிடுங்கோல, சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்படி அந்த மணிரத்னம் படம் மாதிரி அப்படியே பில்டப் பண்ணிட்டே போனோம்ல, சரியா? இல்லைன்னா டக்குன்னு தூங்கிடுவோம் உங்களை சொல்ல. அப்போ என்னுடைய செக்யூரிட்டி, பீஸ், ஹாப்பினஸுக்கு எது நிரந்தரமோ எது பர்மனண்ட்டோ எது நித்தியமோ அது மேலே நான் சார்ந்து இருந்தேன்னா எனக்கு அது நன்மையை மேன்மையை ஸ்ரேயஸை கொடுக்கறது. அடுத்தது என்னது, இக முத்ர பலபோக விராகஹா. இக முத்ரா முத்ர பலபோக விராகஹா. எது வைராகியம் எது விராகஹா, விரக்தஹான்னு அந்த சொல்ல பார்த்தோம் இல்லையா, எது வைராகியம் அப்படின்னா இக, இகனா இங்கே அல்லது பூலோகத்தில், அமுத்ர அமுத்ரனா பர, பதினேழு பதினாலு லோகம் சொல்றோம் இல்லையா, அந்த லோகம், இந்த லோகம் எல்லாம் லோக பிராப்தி வந்து கர்ம பலன். ஒரு லோகத்தை நீங்க அடையணும் அப்படின்னா அது என்னது, அது உங்களுடைய கர்மாவுடைய பலன். அப்போ இந்த பூலோகத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், பண்ணின கர்மாவுடைய பலன்.
அப்புறம் இந்த கிளாஸுக்கு வேற வந்திருக்கோமே, சதகோடி அந்த ஸ்லோகன் ஞாபகம் இருக்கோ? அப்கோர்ஸ் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன், எழுதி ஒட்டின் இருப்பேன் வீட்டில், ஐ ஹோப். சதகோடி கர்ம புண்ணிய பலஹா அப்படின்னு முன்னாடி ஸ்லோகத்துல படிச்சிட்டோம், அது மனசுல இருக்கணும். அப்போ பலன் சொன்னா கர்ம பலன், அதோட சேர்ந்து போகஹா, போகஹான்னு ஒரு சொல்லு போடுறாரு பாருங்க. அப்போ அந்த கர்ம பலத்துல ஒரு இச்சை, ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அந்த போகம், அந்த சுக புத்தி, இதெல்லாம் கிடைச்சு இதெல்லாம் நான் அனுபவிச்சேன்னா சூப்பர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது அந்த போகம். இப்போ வந்து ரத்னகிரீஸ்வரர் உங்க முன்னாடி வந்து, நீங்கெல்லாம் நல்லா கிளாஸ்க்கு வர்றதுனால எல்லாரையும் நான் வந்து கைலாசத்துக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படியா? சரி போயிட்டு எப்போ திரும்பி வருவோம்? நம்ம பத்ரிநாத் கேதார்நாத் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வருமா? பகவானே கூப்பிடுறார். ஓ சரி ஓகே. அப்போது ஒரு லோகத்துக்கு ஒரு விஷயத்தை இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது மேலே ஒரு ஆசை வந்து அதை அடையணும், அதை அணிஞ்சுட்டா நல்லாயிருக்கும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கர்ம பலன் இங்கே ஹையஸ்ட் சொல்லுறது. இந்த கர்ம பலனுடைய என்ன ஆசை ஏற்படுமா? நான் பிரம்மாஜி ஆகணும், அதுக்கெல்லாம் யாகம் யஜ்யம்லாம் இருக்கு, புரியுதா? நீங்கள் யஜ்ஞ யாகம் எல்லாம் வேத விதி பண்ணலன்னா என்ன, நீங்கள் நெக்ஸ்ட்டு பிரம்மாஜி ஆகலாம். அப்போ இங்க என்ன சொல்றதுன்னா, இக அமுத்திர, அதனால இக அமுத்திர பல, அந்த லோக பிராப்தி, இந்திரன் இந்திராதி இந்த தேவதா அந்த பொசிஷன் போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போஸ்ட் உட்பட அந்த லோக பிராப்தி, அதுல இருக்கக்கூடிய சுக புத்தி அல்லது பற்று அல்லது அட்டாச்மெண்ட் வைராகஹா, அது இல்லாமல் இருப்பது வைராகியம். அது மேல் இருக்கக்கூடிய பற்று அட்டாச்மெண்ட் அந்த சுக புத்தி இல்லாமல் இருப்பது வைராக்கியம். தது அனந்தரம், எது அனந்தரம், எது நித்தியம் எது அனித்யம்னு தெரிஞ்சு அந்த அனித்ய வஸ்து மேல அந்த அனித்ய வஸ்து கொடுக்கக்கூடிய பலன், அந்த பலன் மேல வரக்கூடிய சுக புத்தியை விராகம் பண்றது தியாகம் பண்றது வைராக்கியம். விவேக ஜன்ய வைராகியம், விவேகத்திலிருந்து வைராகியம் ஏற்படும். நாளையிலேருந்து நீ இன்னைக்கு என்ன என்னத்தை காஃபி கொடுத்துருக்க, பத்து வாட்டி நான் கேட்டதுக்கு அப்புறம் பதினோரு வாதி கொடுத்துருக்க, அதுவும் பாதி சக்கரை நீ போடவே இல்லை, எவன் இந்த காஃபியை குடிப்பான், இனிமே எனக்கு காஃபியே வேண்டாம். காத்து மாமா வைராகியமா காஃபியை விட்டுட்டார், இது வைராகியம் இல்லை, இது பிடிவாதம் இல்லை, வேற ஏதாவது சொல்லிக்கோங்க வேர்டு, ஆனால் வைராகியம் இல்லை. வைராக்கியம் எது வைராக்கியமா? இருந்தா ப்ராப்ளம் இல்லை, இருந்தா நோ ப்ராப்ளம் யூஸ் பண்ணிப்பேன், இல்லைனா நாட் அ பர்டன். அறிவு நாலேஜ், இப்ப நீங்க சின்ன வயசுல பலூன் யூஸ் பண்ணேன் கரெக்டா, அந்த பலூன் பலூன் விளையாடி எல்லாரும் பலூன் விளையாடி இருக்கோம், பலூன் வேணும்னு எழுதியிருக்கோம், பலூன் உடஞ்சா எழுதியிருக்கோம் கரெக்ட். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு பலூன் கொடுத்தா என்ன இவர் பலூன் நம்மக்கிட்ட கொடுக்குறார் அப்படின்னு அது ஃபஸ்ட்டே ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். சப்போஸ் அந்த பலூன் உடஞ்சிருத்துன்னா ஏன்னு அழுவேலா, ஓகே பலூன் உடஞ்சி போச்சு கரெக்ட். பலூன் வந்தாலும் ஓ வண்டர்ஃபுல் அந்த மாதிரி சந்தோஷமும் இல்லை, பலூன் உடஞ்சாலும் ஐயோ போயிடுதே. இப்போ அந்த பலூனுங்கிற ஆப்ஜெக்ட் மாதிரி வேற ஏதாவது ஒன்று வச்சுருப்போம், அந்த என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரிலேஷனாக இருக்கலாம் பர்சனாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் கரெக்ட். அப்போ அந்த பலூன் விஷயத்தில் எனக்கு வைராக்கியம்னு சொல்லலாமா? ஒரு உதாரணம் தான், எப்படி அந்த பலூன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லையோ, பலூன்னா உடையம்ங்கிற அறிவிலேருந்து எனக்கு இந்த வைராக்கியமானது ஏற்பட்டதோ, அதே மாதிரி இந்த மொத்த உலகம் இந்த 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 உலகம் ஈரேழு பதினாலு லோகம் அதுலேருந்து ஏற்படக்கூடிய பலன் சுகம் எல்லாமே அனித்யம்னு புரிஞ்சுண்டு அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் துக்கமோ துயரமோ கிடையாது.
புரியுது இல்லையா? அகெயின் க்வெஸ்சன் மார்க் கண்டினியூஸ், நித்தியம்னா என்ன? கரெக்டா? அதுக்கப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தி, இதை தான் நம்ம பார்த்தோம். சமாதி ஷட்க சம்பத்தி, இந்த சம ஆதி பார்த்தோம் இல்லையா, சம தம உபரம தித்திக்ஷா, அதற்கு மென்டல் டிசிப்ளின்னு பேர். இந்த ஆறு விஷயத்துக்கு அந்த மென்டல் டிசிப்ளின் என்னவா? ஷட்க சம்பத்தி. அது வந்து அதுதான் உண்மையான என்னுடைய வெல்த், இன்டர்னல் வெல்த். எனக்கு இருக்கக்கூடிய சொத்து என்னது? எனக்கு அஞ்சு இடத்துல வீடு இருக்கு. அடையார் மெயின் லொக்கேஷனில், பெசநகர் மெயின் லொக்கேஷனில் எனக்கு ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்கு. அதில் வந்து நான் எல்லாத்தையும் ரெண்ட்டு விட்டுருக்கேன், கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக இருக்கேன் எல்லாம் சொல்லி கேட்டிருப்போம். அது சொத்துவானா? அது சொத்து கிடையாது. அது என்னது? அநித்தியம். அது புரிஞ்சுண்டா? சரி, சரியா. ஷட்க சம்பத்தி, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வெல்த். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, இந்த ஞானத்துக்கு எந்த விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லட்சியத்தில் கண்டினியூ பண்ணுறதுக்கு, அதுலேயே தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதில் சப்போஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரலைனாலும் அது அதை புரிஞ்சுண்டு நடக்கிறதுக்கு ஒன்று சொல்ல போகிறோம். அப்புறம் வேதம் தான் பிரமாணம்னு அதுக்கு வேலிடிட்டி கொடுத்து அதையே தொடர்ந்து பண்ணுறது இந்த மென்டல் டிசிப்ளின். இப்போ என்னுடைய மென்டல் ஸ்ட்ரெங்க், மைண்டோடைய ஸ்ட்ரெங்க், இம்யூன் சிஸ்டம் எது வேணால் சொல்லிக்கலாம், சரியா? அடுத்தது என்ன சொல்கிறார்? முமோக்ஷுத்வம் இதி ஸ்புடம். முமோக்ஷுத்வம்னா மோக்ஷ இச்சு. யார் வந்து மோக்ஷத்தை விரும்புகிறானோ அந்த இச்சையுடையவன் முமோக்ஷு, முமோக்ஷுத்வம். அந்த குவாலிட்டி அதுக்கு ஆசைப்படுறது முமோக்ஷுத்வம் இதி ஸ்புடம். இது வந்து தெளிவாக வந்து எல்லா சாஸ்திரத்துலேயும் எல்லா இடத்துலையும் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ரெண்டாவது லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் விவேக வைராக்கிய ஷட்க சம்பத்தி முமோக்ஷுத்வம். இது நாலு என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகம். பிரம்ம சத்யம் ஜகன்மித்யேத ஏவம் ரூபோ விநிச்சய சோயம் நித்யா நித்ய வஸ்து விவேக விவேக சமுதாஹ்ருத. அப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து வாட் இஸ் விவேகம், ஃபர்ஸ்ட் விஷயத்தை எடுத்துக்கிறார். விவேகம்னா என்ன அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா இதி விநிச்சயா, இப்படி நீ புரிஞ்சுக்கிறது தான் நித்யா நித்ய வஸ்து விவேகா. எது நித்தியம், எது நித்தியம், எது நித்தியம்னா பிரம்ம சத்தியம். பிரம்மன்னா என்ன? பிரம்மன்னா பிருஹத். பிரு தாத்துலேருந்து வருது. பிருஹத் அப்படின்னா இன்ஃபைனைட். எது அனந்தமோ, எது லிமிட்லெஸ்ஸோ அது பிரம்மன். சாஸ்திரம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அது ஃபர்தரா இதோடைய விசாரம் வந்து அப்புறம் பார்க்கலாம். இங்க பிரம்மன் அப்படின்னா பரமாத்மா பகவான், சரியா? மகா வாக்கியம் என்னது? அகம் பிரம்ம அஸ்மி. அப்போ என்ன ஆகிறது? இந்த பிரம்மன் நான். அப்போ நித்தியமானது வந்து ஈஸ்வரன் பகவான் பரமாத்மா பிரம்ம நித்யம். அந்த அந்த பரமாத்மாவுடைய உண்மையான அர்த்தம் என்னது? லட்சியார்த்தம் என்னது? அகம். அப்போ எது நித்தியம்? நான் தான் நித்தியம் அப்படின்னு வருது. நானா நித்தியம்? அப்போ இந்த நானுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? டிஃப்ரென்ஸாக இருக்கா? புரியுறதா? கன்ஃபியூஷன் ஏற்படுறதா? அது என்னங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ வந்து பிரம்ம சத்தியம், எது பிரம்மனோ சத்தியம் அப்படின்னா அபாத்தியம் சத்தியம், எதை எதனாலும் நீக்க முடியாதோ, எது எக்ஸிஸ்டன்ஸோ, எது இருப்போ. திருக்காலே அபிதிஷ்டதி, எல்லா காலத்திலையும் எது இருக்குமோ அதான் முன்னாடி சொன்னேன், அது சத்தியம். சத் 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 எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது. இது அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ரூபம் பேர் எல்லாம் தெரியலனா கூட நான் எதை குறிக்கிறேன்? ஒன்று இருப்பை குறிக்கிறேன்.
எக்ஸிஸ்டன்ஸை குறிக்குது. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே இல்லை செக் பண்ணி பாருங்கோ. நீங்கள் சப்போஸ் இங்கே 3 மணிக்கு வரையல் கோவிலுக்கு, ம், இங்கே யாருமே இல்லையே, ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இங்கே யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? சில பேர் கரெக்டுன்றா, சில பேர் தப்புன்றா. நீ இல்லைன்னு சொன்னா கூட அந்த இல்லைய இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிறவன் தற்கான்ல, கரெக்ட். அப்போ ஒண்ணுமே இல்லாததையும் ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தன் வேணும். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு இல்லாமல் எப்பவுமே கிடையாது, அதனால அது அபாத்தியம். அப்படிப்பட்ட சைத்தன்ய தத்துவம், அப்படிப்பட்ட பரமாத்ம தத்துவம் பிரம்ம சத்தியம். இது பிரம்மன்னா என்ன, சத்தியம்னா என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம ஆச்சாரியாலே பண்ண போற. பொதுக்கி பிரம்ம பரமாத்மா ஆத்மா சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது நித்தியம், ஜகன் மித்யா இதி ரூபேன. இந்த உலகம் எப்படி இருக்கான், இந்த உலகம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்தோம். பரமாத்மா நித்தியம், பிரம்ம நித்தியம்னா மிச்சதெல்லாம் என்னது, அநித்தியம்னு சொல்லணும், கரெக்ட். அப்போ எது எல்லாமே மொத்த ஜகத், எனிதிங் தட் கேன் பி ஆப்ஜெக்டிஃபைட், எனிதிங் தட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், கரெக்ட், எனிதிங் தட் கேன் பி மேட் அவைலபிள் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், எது திருஷ்யம் தது ஜடம் தது அனித்யம். இந்த இடத்துல ஜெகன் எப்படி இருக்கு, ஜெகத்து என்டையர் சிருஷ்டி எப்படி இருக்கு, கண்டினியூஸா மாறிண்டே இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்க கேட்டு இருக்கேன், 1 செகண்ட் முன்னாடி நீங்க யாரோ, இப்ப நீங்க அது கிடையாது. 1 செகண்ட் முன்னாடி நான் யாரோ, நான் அப்படி கிடையாது. இந்த பாடி லெவல்ல சொல்றேன், ஏன்னா எவ்ரி மில்லி செகண்ட் எவ்ரி செகண்டு ஆயிரக்கணக்கான செல்லு வருது, ஆயிரக்கணக்கான செல்லு போறது. அப்ப இந்த உடம்பு பார்க்கறதுக்கெல்லாம் ஒண்ணுமே மாறாத மாதிரி தானே இருக்கு, அட்லீஸ்ட் எனக்கு பார்க்கும்போது நீங்க யாரும் மாறாத மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. இல்லை நீங்க முன்னாடி நான் கோபமா பேசினேன் இப்போ அப்படி சொல்லலை, பார்க்கும்போது நார்மலா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள மாறிண்டே இருக்கு. திருஷ்ட நஷ்ட சுவாவகான்னு பேர் இதுக்கு. அது மாதிரி இந்த தூண் இருக்கு, கரெக்ட். இந்த தூண் எப்படி இருக்கு நமக்கு, அப்படியே இருக்கு தெரியுமா, ஒரு செகண்ட் அதுவும் அழிஞ்சுட்டு இருக்குன்னு. இட் இஸ் ஏஜிங். உள்ளுக்குள்ள எலக்ட்ரான் போட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாம் படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில. என்னுடைய மாமா வந்திருக்கார், அவர் IIT பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சரியா? இப்போ ஒரு விஷயமும் கான்ஃபிகரேஷன் வைஸ் தெர் இஸ் அ கண்டினியூஸ் சேஞ்ச், தெர் இஸ் அ கண்டினியூஸ் டீகம்போசிஷன். நமக்கு பர்செப்ஷனுக்கு அவைலபிளா இல்லாம இருக்கலாம். அப்போ மொத்த ஜகத் எப்படி இருக்கு, அனித்தியமா இருக்கு. உங்களுடைய வரக்கூடிய தாட்ஸ் எப்படி இருக்கு, எண்ணங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருக்காரு, டைம் வேற என்னாச்சு, இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியுறதா, 2 செகண்ட்ஸில் 3 தாட் வந்துடுது பாருங்க, முடிப்பாரா, எனக்கு புரியுறதா புரியலையா, கண்டினியூஸாக தாட்ஸ் மாறிண்டே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தாட்டே மாறாமல் அப்படியே இருந்ததுன்னா இங்கேருந்து உங்களால் வீட்டுக்கே போக முடியாது, இப்படியே உட்காந்துருப்பேன். தாட் மாறினா தான் எழுந்துக்க முடியும், நான் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் வரணும், இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு தாட்டோட சேஞ்ச் வரணும், அப்போதான் போக முடியும். அங்கே போய் நான் சாப்பிடணும், வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அது ஸ்டாக்னெண்ட் ஆகிடக்கூடாது, நான் இப்போ சாப்பிடணும் அடுத்த தாட்டு, இதெல்லாம் வருது இல்லையா. கண்டினியூஸாக என்டையர் அனாத்மா அல்லது ஆத்மா அகம், மிச்சது எல்லாமே அனாத்மா. அந்த அனாத்மாவுடைய சுபாவம் அனித்யமா இருக்கு. இங்க ஜெகன் மித்யா இது, எது அனித்யமோ எது மித்யாவோ அது அனித்யம், அல்லது எது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அது மித்யா. சதசத் விலக்ஷணஹா இது மித்யா, அல்லது இந்த மொத்த ஜகத்து பிரம்மனை சார்ந்திருக்கிறது, டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு.
என்ன இங்கே வந்து அன்னைக்கு கூட சொன்னேன் இது முன்னொரு கிளாஸில், நான் குடிக்கும்போது இது வெந்நீராக இருந்தது, இப்போது ஜில்லுன்னு இருக்கு. அப்போ நான் வெந்நீர்னு சொல்கிறத எப்படி இருக்குது? ஜலத்தோடைய ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு எப்படி இருக்குது? டெம்பரரியாக இருக்குது. அந்த வெந்நீருங்கிற ஸ்டேட்டஸ் எப்படி கிடச்சிது அதுக்கு? நெருப்பில் சூடு பண்ணதுனால அந்த விஷயம் கிடச்சிது, கரெக்ட். அப்போது அந்த வெந்நீர், அந்த வெந்நீரை மட்டும் யோசிங்க. அப்போ அந்த வெந்நீருங்கிற எக்ஸிஸ்டன்ஸு எதை சார்ந்திருக்கு? அதில் இருக்கக்கூடிய சூடை சார்ந்திருக்கிறது, கரெக்ட். சொல்லலாம் இல்லையா? இப்போ நீங்கள் கண்ணில் மூக்கில் காதில் எல்லாம் போட்டிருக்கேல், நகை போட்டிருக்கேல், கரெக்ட். அது நகைன்னு சொல்கிறது எதை சார்ந்திருக்கு? தங்கத்தை சார்ந்திருக்கிறது, கரெக்ட். ஆர்னமெண்ட் எதை சார்ந்திருக்கு? அதே மாதிரி ஃபர்தரா டீட்டெயிலாக சொல்ல போறாரு, மொத்த பிரபஞ்சம் சிருஷ்டி பிரம்மனை சார்ந்திருக்கிறது. எதனால் எல்லா விஷயத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பானது ஏற்படுறதோ அது பிரம்மன். எல்லா விஷயம் பிரம்மனை சார்ந்திருப்பதனால் அது மித்யா, டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். கொஞ்சம் டெக்னிக்கலான டாபிக்கு, ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி நீ புரிஞ்சுண்டு, இதுதான் நித்தியம், இது அனித்யம், இதுதான் நித்யானஸ்த வஸ்து விவேகா, பிரம்மன் பரமாத்மா நித்தியம், மிச்சதெல்லாம் மித்யாவா அனித்யமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு நித்யா நித்ய வஸ்து விவேகா வினிச்சயா. வினிச்சயான்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, வினிச்சயானா ஷுவர், கண்டிப்பாக, சர்டன், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி முடியும், எப்படி முடியும் அப்படின்னா, பிரத்யக்ஷ பிரமாணேன, என்னுடைய அனுபவத்தில் அனித்யம் தெரியும். அப்படி இல்லையா அனுமானம், என்ன அனுமானம்? எங்கள் பக்கத்தாத்தில் நேத்திக்கு தான் நன்னா பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு காத்தால போயிட்டார், கரெக்ட். அப்போ என்ன நீ புரிஞ்சுக்கணும்? அவர் போயிட்டார் பாவம், அவருக்கு அவ்வளோதான் புரிஞ்சுக்கணுமா? ஒரு நாள் நமக்கும், ஸோ வி ஆர் ஏபிள் டு இன்ஃபர், இன்ஃபர் பண்ண முடியறதில்ல. கௌதம புத்தன் ஒரே ஒரு டெட் பாடி பார்த்தான், ஃபுல்லாக அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த இது எல்லாமே அனித்யம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்து. அவன் டெய்லி இந்து பேப்பரில் அந்த அபிச்சுவரி பார்த்து போயிட்டான், நல்லா தான் இருக்கான். அப்பவே தெரியும் போக்கே சரியில்லை அவன், அப்படிதான் ஆகும் போல இருக்கு. ஏதாவது புரியறதா அவனுக்கு, இன்ஃபர் பண்ண முடியறதா, புத்தனாக முடியறதா? ஒரே ஒரு விஷுவல், ஒரே ஒரு சீன் அவருக்கு போதும் லைஃப்ல, ஓகே எது நித்தியம். அதுக்கு நீ இப்பவே உங்களை எல்லாம் எதுவும் பண்ண சொல்லல, என்ன இந்த விஷயம் என்னங்கிறது அனுமான பிரமாணம், கரெக்ட். அதுக்கு அடுத்தது ஸ்ருதி பிரமாணம், என்ன இந்த சாஸ்திரம், என்ன நிறைய விஷயம் நமக்கு உபனிஷத் சொல்றது, க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி, உன்னுடைய புண்ணியம் எல்லாம், நீ அடைஞ்ச விஷயம் எல்லாம் ஒரு நாள் உனக்கு இதுவாயிடும், திரும்பி நீ இதை பண்ணணும், இது எல்லாமே சொல்றது. அப்போ அனுபவம், அனுமானம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமன பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், இது மூலியமா நீ நிச்சயம் பண்ண எது எது அனித்யம் எது நித்தியம் அப்படின்னு பண்ணிட்டு, கீதையில் சொல்கிற ஜாத்தஸ்ய ஹித்ருவோ மித்ருஹு மிருத்யுஹு, பிறக்கிறந்தால் சாகர் முடியும், சார்ந்தால் பிறக்க முடியும், இப்படி சொல்கிறார் பகவான். அப்போது பிரம்மன் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி பார்த்தோமோ, அயம் நித்யா நித்ய வஸ்து விவேகா இது சமுதாகிருதம், அப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது, இதுதான் நித்யா நித்ய வஸ்து விவேகம், பரமாத்மா நித்யம், மிச்சதெல்லாம் அதை பரமாத்மாவை சார்ந்து இருக்கிறது, மிச்சதெல்லாம் மித்யா அல்லது அனித்யம் அப்படின்னு, இது நித்யா அனித்ய வஸ்து விவேகா. அப்போது இந்த விவேகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சின்ன ஐடியா இருக்கு, என்ன இதை வந்து தோஷத்ரயம்னு பேர், என்ன தோஷத்ரயம் என்னங்கிறத இப்போ பேரை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த கான்டெக்ஸ்டில். என்ன விஷயத்தை நீங்கள் கர்ம பலன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும், என்ன அனுபவம் ஏற்பட்டாலும், என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த அனுபவத்தை அறிவாக ஆக்கணும்.
எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. லைஃப்னா அப்படி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அனுபவத்தை எப்படி அறிவாக்கணும் அப்படின்னா, அந்த அனுபவத்தில் உங்களுக்கு துக்கம் கலந்த, உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஹாப்பி விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா அதில் துக்க மிஸ்ருதம், துக்கம் கலந்த சுகமாக இருக்கும். இல்லை சப்போஸ் அந்த மொமெண்ட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக வண்டர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கூடவே ஒரு தாட் வரும், இது இப்படியே இருந்துருமா, இல்லை இது நல்லா எல்லாமே நல்லா நடக்கிறதே ஏதாவது ஆயிடுமா, வருதா? கரெக்ட். அப்போ என்ன நமக்கு சுகம், நமக்கு ஒரு விஷயத்துலேருந்து அடைஞ்சாலும் அது துக்கம் கலந்த சுகமாக இருக்கு. ஒரு விஷயத்தை அடைஞ்சாலும் அதை கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அடைஞ்சதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போனால் ஒன்றும் கஷ்டம், பிரிஞ்சு இருக்கும்போதே பிரிஞ்சு போகக்கூடாது, அது போயிடக்கூடாது. கரெக்ட். ஸோ துக்க மிஸ்ருதம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, அதிருப்தி ஏற்படுறது. என்ன பண்ணாலும் எல்லாமே கரெக்டாக இருந்தது, இருந்தாலும் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், வண்டர்ஃபுல் கல்யாணம் நல்லா பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், ரசத்தில் மட்டும் கொஞ்சம் தூக்கலாம் மஞ்சளை போட்டுட்டான் பாருங்க, அதை மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுங்க, அவ்வளோதான். கேட்ரிங் அப்போ தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10,000 ரூபா கொடுத்து ரொம்ப நல்லா பண்ண இல்லை செட்டில் பண்ணிட்டு வந்திருப்போம். அதிருப்தி கரம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் அதை எதுக்கு இந்த மாதிரி சாதாரணமாக உதாரணம் சொல்கிறேன்னா, நம்மளுடைய ரிலேட் பண்ணிட்டு அதை அடுத்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸோ ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம ரிலேட் பண்ணிட்டு இதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் என்னது பந்தகத்துவம், ருசி கண்ட பூனை சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை ருசி கண்டுட்டோம்னா என்ன ஆகும், அது இருக்கும்போது அதை அப்படியே என்ஜாய் பண்ணுவோம், அது இல்லாத போது அதை எப்போனா திரும்பி பண்ணலாம். அன்னைக்கு அடையார் ஆனந்த பவனில் அந்த கசாட்டா ஐஸ்கிரீம் கொடுத்தானே, எவ்வளோ நல்லா இருந்தது அந்த கசாட்டா ஐஸ்கிரீம். அந்த கசாட்டா எப்போ சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் இல்லை முன்னாடி, ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட அதிகமாக அதை பற்றி சிந்தனை, இது அப்படியே போய் போய் ஐஸ்கிரீம் முன்னாடி போய் நிற்க வச்சிடும். பந்தகத்துவம் நித்யா நித்ய வஸ்து விவேகா தத் வைராக்யம் ஜிஹாசாய தர்ஷன ஸ்ரவணாதிபிஹி தேஹாதி ப்ரஹ்ம பர்யந்தே அநித்யே போக வஸ்துனி. அப்போ விவேகத்திலேருந்து ஏற்படக்கூடிய விஷயம், இது எல்லாம் அநித்தியம்னு தெரிஞ்சுட்டு எது நித்தியம், பகவான் நித்தியம், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் நித்தியம், அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்னுடைய லைஃப்ல அந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை நோக்கி என்னுடைய ஜர்னியை அமைச்சிக்கிறதுக்கு பேரு வைராக்கியம் பிளஸ் முமுக்ஷுத்வம், ரெண்டுமே வரும் இதில். ஏன் அப்படின்னா இது அநித்தியம், இது எனக்கு ரெண்டாவது ப்ரையாரிட்டி தான், எனக்கு ப்ரையாரிட்டி மோக்ஷம் அப்படின்னு இதை வந்து நான் ஒரு விஷயம் தியாகம் பண்ணுறேன்னு, இல்லையா, இந்த இதில் இருக்கக்கூடிய சுக புத்தி அனித்திய இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை அந்த புத்தியை தியாகம் பண்ணுறதுக்கு பேர் வைராக்கியம். இதுதான் நித்தியம், இதை நாடி தான் நான் போவேங்கிறது மோக்ஷத்துவம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சில புக்கில் வந்து ஜுகுப்சா அப்படின்னு இருக்கும், ஜுகுப்சா அப்படின்னா ஜிஹாசா, ஜிஹாசானா ஹாத்தும் இச்சா, அல்லது ஒரு விஷயம் அனித்யம் அது எந்நேரமும் எனி டைம் அது என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற அறிவோட அது இருக்கும்போதும் அதை யூஸ் பண்ணும் போதும் இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம். எக்ஸாம்பிள் பலூன். அப்போ மைண்டோடைய ப்ரிப்பேர்ட்னஸோட இருக்கிறது. ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், அப்படி ஆகட்டும் தந்தையே, ராமா நாளைக்கு நீ காட்டுக்கு போகணும், அப்படி ஆகட்டும் தந்தையே. அது மட்டும் இல்லை, பட்டாபிஷேகம் உன்னுடைய தம்பிக்கு இத்தனை நேரம் நீங்கள் சொன்னல் ஓகே, அதை எப்படி அவனுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படி கேட்கல அவர், அப்படியே ஆகட்டும் தந்தையே. புரியுறதா வைராகிய ஸ்வரூபம் திக்ரவான், சரியா? அப்போ இந்த மைண்ட் ப்ரிப்பேர்டா இருக்கிறது, இப்படிப்பட்ட பக்குவத்துக்கு பேரு வைராக்கியம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இந்த அனித்திய வஸ்து மேல இருக்கக்கூடிய பற்றும் அட்டாச்மெண்ட்டையும் விட்டுட்டு
எது நித்தியம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் வைராக்கியம். இதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் 2 மினிட்ஸு, எஹ ஜிக்யாசா அனித்ய போக வஸ்துனி, அவரே சொல்கிறார் பாருங்க. அப்போது இந்த விஷயம் என்னை விட்டு போயிடும், இது இம்பர்மனண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை புரிஞ்சுண்டு அதை டீல் பண்ணுறதும் எப்படியா, தேக ஆதி பிரம்ம பரியந்தம், இந்த உடம்பு மேலே இருக்கிற பற்றுலேருந்து ஆரம்பித்து சதுர்முக பிரம்மாவோடைய பதவி. சப்போஸ் உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் போஸ்ட் பொசிஷன் எது மேக்சிமம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சேன்னா, மேக்சிமம் வந்து சதுர்முக பிரம்மாவுடைய பதவி. இந்த தேகத்திலேருந்து ஆரம்பித்து அந்த பிரம்மாஜியோடைய பதவி மட்டும் எல்லாமே அனித்யம், அதை புரிஞ்சுண்டு நீ இருக்கிறது. அந்த அறிவை அடைஞ்சு எதற்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது மேலே நீ பற்று வைக்கக்கூடாது அப்படிங்கிற மனப்பக்குவம், அப்படிங்கிற நாலேஜ் வந்து வைராக்கியம், தரிசன ஸ்ரவணாதிபிஹி. அப்படி எனக்கு புரியறது தெரிஞ்சுக்கிறது தரிசனகா அப்படின்னா என்னுடைய அனுபவத்திலேருந்தும், அதுக்கப்புறம் ஸ்ரவணாதிபிஹி நிறைய விஷயம், இப்போ ராமாயணத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், அந்த மாதிரி நிறைய இதிகாச புராணம் நிறைய சாஸ்திரம் எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இதை கேட்டு தெரிஞ்சுண்டு நீ புரிஞ்சுண்டு இருக்கிறதுக்கு பேரு வைராக்கியம். என்ன புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே அனித்யம், அதனால ரொம்ப சொல்லுவோம்ல ரொம்ப ஈஷிக்காத போய், அதே நேரத்தில் எங்கேயுமே ஹேட்ரட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன செய்யணுமோ அதை செய்யணும் வித் திஸ் நாலேஜ். அப்போ என்னாகும், உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் ஏற்படும். ஐயோ போயிடுத்தே அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வருது இல்ல, அது இருக்காது. வாட் அப்படிங்கிறோம்ல இம்மிடியட்டா, சோ வாட், அப்படி உங்களுடைய மனசு இருப்பது, அப்படி உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தனா, அதுக்கு பேரு வைராக்கியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.